செல் இன் சீரீஸ். ஸோ ஏற்கனவே சீரீஸ் காம்பினேஷனில் வந்து ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம், கெப்பாசிட்டர் இன் சீரீஸ், ரெசிஸ்டர் இன் சீரீஸ். அது மாதிரி கெப்பாசிட்டர் இன் பேரலல், கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர் இன் பேரலல்னு பார்த்தோம்ல, அது மாதிரி இதில் செல் இன் சீரீஸ் அண்ட் செல்ஸ் இன் எனது பேரலல். செல்ஸ்னால் அந்த சார்ஜ் கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜிஸ் தான் எனது செல்ஸ்ன்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ செவரல் செல்ஸ், நிறைய செல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செல்லுக்கு உள்ளால் என்ன இருக்கும்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். வெளியில் நம்ம பயன்படுத்தக்கூடியதுக்கு பேர் என்னது? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். செல்லுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை சின்ன ஆர், ஸ்மால் ஆர் வச்சு டினோட் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை என்ன வச்சு டினோட் பண்ணுவோம்? கேபிட்டல் ஆர் வச்சு டினோட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் ஒரு பேட்டரி பக்கத்தில் ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரிக்கு உள்ளால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாதுங்கிறதுனால அதை வெளியில் காமிச்சு அதை கம்பைன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு உள்ளால் இருக்குதுன்னு அர்த்தம். அது காமிக்கிறதுக்கு தான் அந்த டிட்டோ பாக்ஸ் போட்டிருப்பாங்க, புரியுதா? ஸோ இதில் போடலை, ஜஸ்ட் நமக்கு தெரியணும் ஒரு பேட்டரின்னு சொன்னால் ஒரு பேட்டரிக்கு ஒரு செல்லுக்கு உள்ளால என்ன இருக்கும்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், நம்பர் ஆஃப் செல்ஸ் இஸ் கனெக்டட், அதை தான் கொடுத்துருக்காங்க. செவரல் செல்ஸ் கேன் பி கனெக்டட் டு ஃபார்ம் அ பேட்டரி. ஸோ நிறைய செல் கனெக்ட் பண்ணி பேட்டரியை உருவாக்குறோம். இன் சீரீஸ் காம்பினேஷன் த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் ஒன் செல், ஃபஸ்ட்டு செல்லோட நெகட்டிவ் டெர்மினல் யாரு கூட கனெக்ட் பண்ணுவோம்? பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செகண்ட் செல் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஸோ த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் ஒன் செல் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செகண்ட் செல். அதை மாதிரி த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செகண்ட் செல் இஸ் கனெக்டட் டு த செகண்ட் செல் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த தேர்ட் செல். அப்படியே போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு நெகட்டிவ் டெர்மினலும் அடுத்த பாசிட்டிவ் டெர்மினலு கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு நெகட்டிவும் அடுத்த பாசிட்டிவ் கூட கனெக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டோடைய பாசிட்டிவும் லாஸ்ட் டெர்மினலோட நெகட்டிவும் தனியாக இருக்கும். ஸோ அதை யாரு கூட கனெக்ட் பண்ணுவோம்னா பேட்டரி. இந்த பேட்டரி இங்கே காமிக்கல, அந்த பேட்டரியில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை மட்டும் கட்டிருக்காங்க, புரியுதா? ஸோ செகண்ட் செல் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த தேர்ட் செல் அண்ட் ஸோ ஆன், இப்படி போயிட்டே இருக்கும். இந்த ஃப்ரீ பாசிட்டிவ் டெர்மினல் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக இருக்க, ஃபஸ்ட்டோடைய நெகட்டிவை தான் பயன்படுத்துவோம், பாசிட்டிவ் அப்படியே இருக்குதுல்ல. த ஃப்ரீ பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த ஃபஸ்ட் செல் அண்ட் த ஃப்ரீ நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த லாஸ்ட் செல் பிகம் த டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. இந்த ரெண்டும் தான் என்ன ஆகும்? டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. சப்போஸ் என் செல்ஸ், அப்போ இந்த செல்லோட எண்ணிக்கையை வந்து நம்ம தியரட்டிக்கலாக எழுதும்போது ஃபோர்னு எல்லாம் போட மாட்டோம். நம்பர் ஆஃப் செல்ஸ் என்னன்னு எழுதுவோம்? என்னன்னு எழுதுவோம். சப்போஸ் என் செல்ஸ் ஈச் ஆஃப் இஎம்எஃப் சை வோல்ட், ஒவ்வொரு பேட்டரியோட இஎம்எஃப் என்னென்னு எடுத்துருக்குறோம், இந்த செல்லோட இதை என்னென்னு எடுத்துருக்கோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸை சை வோல்ட். நம்ம ஏன்னா இஎம்எஃப்ஐ சையன் டினோட் பண்ணணும்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சை வோல்ட். அண்ட் அந்த வோல்டேஜில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஓம், இது சை. உள்ளால் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். சீரீஸ் காம்பினேஷனில் ஒவ்வொரு செல்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் வித் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். இதுவரை எழுதலாம் வித் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யாரோ கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஆர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் கம்பைன் பண்ணால் இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? பேட்டரி சார்ஜ், பேட்டரியோடைய மொத்த வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஒரு செல்லுன்னு கிடைக்கிறது மாதிரி என் செல்லுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த வோல்டேஜ் தான் என்னது? பேட்டரி, சரியா? ஸோ த டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி விச் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதனுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம என்ன எடுத்தோம்? என்னும் இதனுடைய பேட் இந்த செல்லு எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம் சைன்னு எடுத்ததுனால த டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் த பேட்டரி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிட்டோம் என் சை. மொத்த பேட்டரியினுடைய எண்ணிக்கை ஃபோர், இங்கே நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த செல்லை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் சைன்னு எடுத்ததுனால நாலு சையும் சேர்ந்து என்னென்னு எடுத்துக்கிட்டோம் என் சைன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் த டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட், ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஒன்னு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து என்னவா இருக்கு? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்னென்ன எடுத்துக்கோம்? கேபிட்டல் ஆர். இந்த எல்லாத்துலேயுமே இன்டர்னல் இருக்கு, ஆர் ஆர் ஆர். அப்போ நம்பர் ஆஃப் செல்ஸ் என்னங்கிறதுனால என் ஆர், எல்லா செல்லிலையும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, நாலு செல்லிலையும். அப்போ என் இன்டர்னல் பிளஸ் எக்ஸ்டர்னல். பை ஓம்ஸ் லா கரண்ட் இன் த சர்க்கியூட் இஸ் I is equal to என்ன எழுதுவோம்? டோட்டல் இஎம்எஃப் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு என் சை டிவைடட் பை என் இன்டர்னல் பிளஸ் எக்ஸ்டர்னல். இன்டர்னல்னா ஸ்மால் ஆர், எக்ஸ்டர்னல்னா கேபிட்டல் ஆர். சரி, ஃபர்ஸ்ட் கேஸ், இஃப் இன்டர்னல் இஸ் மச் மச் லெஸ் தேன் ஆர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கு, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தா, அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? இது கம்மியானா நெக்லெக்ட் பண்ணிடணும், யார் கம்மியாக இருக்காங்களோ அவங்கள நெக்லெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படி தானே, அப்போ இந்த இக்குவேஷனில் இது இல்லாமல் எழுதணும். அப்போ என் சை டிவைடட் பை
ஆர். அப்போது சை பை ஆர் அப்படின்னா ஒரு பேட்டரியை இல்லை ஒரு செல்லை நம்ம என்ன எடுத்துக்குவோம், சை. அந்த இந்த சை, ஒரு சை இஸ் கனெக்டட் வித் யாரு கூட, ஆர் கூட கனெக்ட் பண்ணியிருப்போமா. அப்போ அந்த கரண்டை வந்து என்னென்னு எடுத்துக்குவோம், ஐ ஒன். ரெண்டாவது சை டிவைடட் பை ஆறுனா ஐ டூ. இப்படி போயிட்டே இருக்கும், அப்படி தானே. அப்போ சையும் ஒரு ஆறும் இருக்குது. அப்போ சை பை ஆறை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஐ ஒன்னுங்கிற ஃபஸ்ட்டு செல்லுடைய கரண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன், புரியுதா. ஸோ வேர் ஐ ஒன் இஸ் த கரண்ட் டியூ டு அ சிங்கிள் செல், ஒரு செல்லுடைய கரண்ட். ஐ ஒன்னுன்னா என்னென்னு எடுத்துக்கிறோம், சை பை ஆர். தஸ் இஃப் ஆர் இஸ் நெக்லிஜிபிள், நான் ஆர் இல்லாமல் இருந்தால், ஆர்னா என்ன அர்த்தம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்தால், வென் கம்பேர்ட் டு ஆர், அந்த எக்ஸ்டர்னலு கூட கம்பேர் பண்ணும்போது, த கரண்ட் சப்ளைஸ் பை அ பேட்டரி இஸ் என் டைம்ஸ் தட் சப்ளைட் பை அ சிங்கிள் செல். அப்படின்னா இந்த செல்ஸில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்தால், ஒரு செல்லில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்தால் என்ன அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இருக்கோ அது மாதிரி என் செல்ஸோடைய சார்ஜ் இப்போ இதில் கிடைக்கும். அப்போ ஒரு செல்லுடைய சார்ஜ் மாதிரி என் செல்லுடைய சார்ஜ் வந்து நமக்கு பயனாகும், எப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால். செகண்ட் கேஸ், இஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அப்போ யாரை கம்மியாக இது பண்ணுவோம், ஆர் இல்லை. ஸோ இது அதிகமாக இருக்குது, இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்கள தானே எடுத்துக்குவோம். அப்போது என் சை டிவைடட் பை என்ஆர் விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு என்ன கேன்சல் ஆகும், சை டிவைடட் பை யார் மட்டும்தான் இருப்பா, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும், யார் இல்லை, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. இட் இஸ் த கரண்ட் டியூ டு அ சிங்கிள் செல், ஒரு செல்லுடைய கரண்ட். தட் இஸ் த கரண்ட் டியூ டு த ஹோல் பேட்டரி இஸ் சேம் அஸ் தட் டியூ டு அ சிங்கிள் செல். எத்தனை செல்ஸை சீரீஸ் காம்பினேஷனாக கனெக்ட் பண்ணாலும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்தால் ஒரு செல்லுடைய கரண்ட் தான் நமக்கு கிடைக்கும். எத்தனை செல் கனெக்ட் பண்ணாலும் அவ்வளவு செல்லுடைய கரண்ட் கிடைக்காது, ஒரு சிங்கிள் செல்லுடைய கரண்ட் தான் கிடைக்கும், சரியா. தட் இஸ் த கரண்ட் டியூ டு த ஹோல் பேட்டரி இஸ் சேம் அஸ் தட் டியூ டு அ சிங்கிள் செல், அண்ட் ஹென்ஸ் தேர் இஸ் நோ அட்வான்டேஜ் இன் கனெக்டிங் செவரல் செல். இதனால நிறைய செல்லை சீரீஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணால் பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா யார் இல்லை, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா. ஸோ தஸ் சீரீஸ் கனெக்ஷன் ஆஃப் த செல் இஸ் அட்வான்டேஜஸ் ஒன்லி வென் த எஃபெக்டிவ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் இஸ் நெக்லிஜிபிள். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் சீரீஸ் காம்பினேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அஸ் கம்பேர் அஸ் ஸ்மால் கம்பேர்ட் வித் ஆர். இதுவரை எழுதணும், சரியா.